हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू प्रिया सड़पांगरे नाम इनकी वेंडका सांबार दा एप्डी पन्रदन पाक पोरो वांगा अदुक्कु मुन्नाडी नम्ब चैनल नींगा फर्स्ट टाइम पाक्रींगना मरक्काम सब्सक्राइब पन्नी पक्कत्तुल इरुक्क बेल आइकॉनियुम प्रेस पन्निकोंगा। ओरु कडाय वच्चुकोंगा, ना फर्स्ट तोवरम परप्प वेग वच्चु एडुत्तुट्टेन। இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கடாய் சூட ஏறினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க। எண்ணெய் சூட ஏறினதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் கியூப்ஸா நறுக்கனத சேர்த்து வதக்கிக்கோங்க। வெங்காயம் கொஞ்சம் லைட்டா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டேனே ஒரு நறுக்கன தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க। ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டேன். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க। தூளையும் சேர்த்து வதக்குங்க, அப்பதான் சாம்பார்ல அதனோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கொஞ்சம் வதங்கிட்டேனா நம்ம வேக வச்சிருக்க பருப்புல சேர்த்துடலாம். வெங்காய தக்காளி தூள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வேக வச்சிருக்க பருப்புல இதை சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த ஸ்டேஜில் காரம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி உப்பை ஊற வச்சதை சேர்த்துருக்கேன். இது கொதிக்கட்டும். அந்த மீன் கேப்பில் திருப்பி அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்து வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்பனா நம்ம சாம்பாரில் சேர்க்கக்குள்ளே அந்த வழுவழுன்னு இருக்க அது எல்லாம் தனித்தனியாக இருக்கும். சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அதுக்குள்ளே இதை வதக்கிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை சாம்பாரில் சேர்த்துடலாம். சாம்பார் வந்து ஒரு 10 மினிட்ஸாக கொதிக்குது, தூள் வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வெண்டைக்காவை சாம்பாரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சாம்பாரில் சேர்த்தாச்சு வெண்டைக்காவை. இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிட்டோன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிக்கட்டும், கொதிக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா தாளிப்பு வடமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போ தாளிப்பை சாம்பாரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் சாம்பார் ரெடியாயாச்சு. இந்த டேஸ்டியான சாம்பாரை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேலுபிள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய்.